சந்தோஷ் இன்னியோட 3 மாசம் சொல்லவே இல்ல சிக்கோ நம்ம கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆச்சுன்னு சொன்னேன் இந்த 3 மாசத்துல நீங்க ஒரு நாள் கூட முழுச ஆபீஸ்ல இருந்ததே இல்ல அப்ப நீ கண்டிப்பா கன்சி வாயிருக்கணுமே சிக்கோங்க நீங்க எப்பவுமே இப்படிதானா இந்த 3 மாசம் மட்டும் இல்ல இன்னும் 300 வருஷம் ஆனாலும் நான் எப்பவுமே இப்படி தான் இருப்பேன் प्रिया 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 செத்து போய் 6 மாசம் ஆச்சு நீ எப்படி இருக்கன்னு பார்த்துட்டு போலாம்னு வந்தா நீ இன்னும் என் போட்டோ முன்னாடி உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க நான் எப்படி பேசுற இது நீ வாழ வேண்டிய பொண்ணு என்ன சொல்ல போறா இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நீ சந்தோஷமா வாழணும் என்ன கூடவே இருக்கணும் நீ தெரிஞ்சு தான் பேசுறியா நான் செத்து போறேன் நடக்காத காரியம் நடக்கிறது நடக்காதது எனக்கு தேவையில்லை நான் சாக போறேன் என்ன உங்களோட கூட்டிட்டு போயிடுங்க இல்ல நீங்க என் கூட இங்க தங்கிடுங்க இந்த ரெண்டு எல்லாரும் ஒண்ணு நடத்தி ஆகணும் ஒரு சின்ன பிரச்சனை பயமா எனக்கு இந்த பயமும் இல்லை ஏன்னா நான் உன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரிவேன் ஆனா என்னோட ப்ராப்ளமே வேற எதுவா இருந்தாலும் சொல்லுங்க நீங்க என் கூட இருக்கிறதா இருந்தா நான் என்ன வேணும்னாலும் செய்யறேன் பிரியா நான் இறந்து போய் 6 மாசம் ஆச்சு இந்த 6 மாசத்துல எனக்கு நிறைய பேய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அதுல முக்கியமா 3 பேர் நான் எங்க இருக்கனோ அவங்களும் அங்க தான் இருப்பாங்க உங்க இஷ்டங்க கூட்டிட்டு வாங்க My dear friends, please welcome. நெருச்சே கொண்டா அண்ணன் இருந்து நான் ஆவியா அலையிறேன்
இப்போ உன் புருஷ புண்ணியத்துல நான் சந்தோஷமா ஜாலியா இருக்கேன். இதாம்மா என் வரலாறு. என் பேர் தான் சரவண. எனக்கு பொண்ணு பார்க்க போனாங்களா, பொண்ணு என்னை பார்த்துச்சு, பார்த்தோன்னே ஒரு கள்ள தூக்கி தலை மேல போட்டு கொண்டு போனுச்சு. அண்ணன் பேயா சுத்துற, உங்க புண்ணியத்துல ஒரு பொண்ணு இருந்தா பாருங்க. சரி சரி, நீங்க எல்லாம் ரொம்ப டயர்டா இருப்பீங்க, போய் ஹால்ல உட்காந்து ரெஸ்ட் எடுங்க, நம்ம சாப்பாடு ரெடி பண்ணுவோம்.